வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பூக்கேயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக பூக்கேயோட ஷேப்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபியை பற்றி எல்லாமே தமிழில் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, பூக்கேனா என்னது? பூக்கேன்றது ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட். இது நிறைய பேர் பூக்கேன்னு சொல்லுவாங்க, பூக்கேன்னு சொல்லுவாங்க, பூக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறாங்களோ அது அவங்க இஷ்டம். பட் அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு க்ளோஸ் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா தூரத்தில் பின்னாடி லைட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, லைட்ஸ் இல்லை ஏதாவது பிரைட்டான ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அப்படியே ஒரு அழகான ஒரு சர்க்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது பார்க்கவே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் ஃபோட்டோஸில். ஸோ அதிகமாக போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸோ இதை பின்னாடி இருக்க விரும்புவாங்க. இது எப்படி வரும், இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அப்பர்ச்சரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்பர்ச்சரை பற்றி நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் என்னோடய முன்னாடி வீடியோவை பாருங்கள், இந்த லிங்க்கில் ஆட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, இந்த பூக்கே ஷேப் எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பூக்கே ஷேப்பை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் லென்ஸ் டயமீட்டர் சைஸில் ஒரு கார்டை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கார்டை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் அப்ராக்சிமேட்டாக உங்கள் லென்ஸோடைய அப்பர்ச்சர் ஃபுல்லாக வைட் ஓப்பனில் இருக்கும்போது என்ன சைஸ் இருக்கோ அது அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ஷேப், ஏதோ ஒரு ஷேப் உங்களுக்கு பிடிச்ச ஷேப், ஹார்ட் ஷேப், ஸ்டார் ஷேப், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நீங்கள் இதை கட் பண்ணுற எட்ஜ் ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருந்தால் பெட்டர், இல்லை கொஞ்சம் பிச்சு பிச்சு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு உங்கள் லென்ஸ் முன்னாடி வச்சுட்டா போகிறோம். ஸோ எப்படி வருதுன்னு இப்போ பார்ப்போம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வைட் ஆங்கிள் லென்ஸில் ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் வைட் ஆங்கிளில் பண்ணிங்கன்னா ஆவியஸாக உங்களுடைய இந்த கார்டும் சேர்ந்து தான் ஃப்ரேமில் தெரியும். ஸோ உங்களுக்கு பிளாக்காக தெரியும், அது ஜஸ்ட் நடுவில் இந்த ஷேப்பில் உங்களுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் தெரியும், அது கிளியராகவும் இருக்காது. ஸோ இதில் லாங் ஃபோக்கல் லென்த் லென்ஸில் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்ல வைட் அப்பர்ச்சர் உள்ள லென்ஸை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நல்ல எஃபெக்டை பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஃபோக்கல் லென்த் லென்ஸில் தான் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப நேரவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்புக்குள்ளாரே உங்களுடைய என்டையர் ஃப்ரேமை வியூ பண்ண முடியும். அதே வைட் ஆங்கிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ரொம்ப வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த அட்டையும் சேர்ந்து ஃப்ரேமில் வரும். ஸோ அந்த அர்டிகுலர் சின்ன ஓட்டு வழியாக தான் தெரியும். ஸோ அது உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது, ஆப்வியஸாக இந்த எஃபெக்ட்டும் உங்களால் அதில் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் கட் பண்ண கார்டை எடுத்துக்கோங்க. உங்கள் லென்ஸ் எவ்வளோ க்ளோசஸ் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல் கிடைக்கும். டெப்த் ஆஃப் ஃபீல்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய இன்னொரு வீடியோ பாருங்கள், மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது பூக்கே இருக்க இடமா ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட் இப்போ அந்த கார்டை அவங்க லென்ஸ் ஃப்ரண்ட்டில் வச்சிங்கனாலே போகிறோம், உங்கள் பூக்கே ஷேப்ஸ் அப்படியே மாறிடும் நீங்கள் கட் பண்ண ஷேப்புக்கு. ஸோ இதை நான் கையில் வச்சுருக்கேன், லென்ஸ் முன்னாடி கொண்டு வரேன், அது பாருங்கள். ஸோ ஆப்வியஸாக இது ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பூக்கே தெரிகிற இடமா பாயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கட் பண்ண கார்டை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கனாலே போகிறோம். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் லென்ஸில் இருக்க வைடஸ்ட் அப்பர்ச்சரோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ தான் இந்த ஷேப் அப்படியே உங்கள் இமேஜ் சென்சரில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ உங்கள் அப்பர்ச்சர் சர்க்குலராக இல்லாமல் இந்த கட் பண்ண ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற போக்கேஸ் எல்லாமே அந்த ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நண்பர்களே, போக்கேயை பற்றி நிறைய தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதோடய ஷேப் எப்படி மாற்றுறது, உங்களுக்கு ப்ளீஸிங்காக இருக்க மாதிரி மாற்றுறது அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூக்கே ஷேப்ஸை மாற்றி நீங்கள் ஃபோட்டோ ட்ரை பண்ணிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் நேம் கொடுத்துருக்கேன், மறக்காமல் என்னை டேக் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.